எல்லோரும் அதிகமாக எதிர்பார்த்துருந்த இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் ட்ரால முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரோட மனசுலையும் இருக்குது. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப நேரம் கிரீஸில் நின்னும் பெரிய ஸ்கோரை ரொட்டேட் பண்ணுறியோ, ஏன்னா அவ்வளோ நேரம் கிரீஸில் நின்னாங்க, அவ்வளோ நேரம் நிற்கும் பொழுது பெரிய ஸ்கோரை இன்னும் அதிகமான ஸ்கோரை ரொட்டேட் பண்ணியிருக்கலாமோ, ஸோ கம்மியாக அடிச்சிருக்கிறாங்களோ, ஒருவேளை மேட்ச் ட்ரால போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த சீரீஸோட ரிசல்ட்டை தீர்மானிக்கிறது இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டோட ரிசல்ட் தான். ஸோ எல்லோரும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டோட ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கான ஒரு விடையாக இந்த ஒரு வீடியோ அனாலிசிஸ் இருக்கும். எஸ் ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2018-19 பாக்ஸிங் டே டெஸ்ட் MCGல நடந்த இந்த டெஸ்ட் மேட்சோட டேட்டுவோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. அண்ட் இந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்களோட ஆதிக்கம் அண்டு பேட்டிங் ஃபுல் டே இன்னைக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசி ஒரு 6 ஓவர்கள் மட்டும் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இந்தியன் டீமோட டாமினன்ஸ் இருந்துச்சு, ஆனால் ட்ரா ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரோட மனசுலையும் இருக்குது. ஆக்சுவலி இன்னியோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிச் ட்ரையாக ஃப்ளாட்டாக இருந்தது. வழக்கம் போல் நேற்றுக்கு எப்படி பேட்ஸ்மேன்களுக்கு அதிகம் ஒரு உதவியாக இருந்துச்சோ அதே போல் அதே குணத்தோடு தான் இன்றைக்கும் இருந்துச்சு. கடைசி ஒரு செஷனில் பால் டேர்ன் ஆகிறத கவனித்தேன். நேற்றில் எனக்கு கொஞ்சம் பவுன்ஸும் கவனித்தேன், நல்லா டேர்ன் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ கொஞ்சம் நேத்திய விட இன்றைக்கி டேர்ன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்ன சொன்ன மாதிரி பவுலர்ஸுகளுக்கு எந்த விதத்துலையும் இது உதவலை. பவுன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளுக்கு இருந்துச்சு, ஆனால் பேட்டுக்கு பால் நல்லாவே வந்துச்சு. பேட்ஸ்மேனால் பெரிய அளவில் இந்த ஸ்லோ விக்கெட்டில் வந்து ஸ்கோரும் பண்ண முடியாத அளவு தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவு ஒரு அன்ஈவனான ஒரு விக்கெட்டாக தான் இந்த ஒரு விக்கெட் இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு பிச்சோட ரிப்போர்ட். அண்ட் இந்த விக்கெட்டில் ரெண்டு டீமும் எப்படி ப்ளே பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டீம் பெயின். ஆக்சுவலி ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சோர்ந்துருப்பாங்க, மனதளவில் ரொம்பவே சோர்ந்துருப்பாங்க. அண்ட் டீம் பெயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நேற்றுக்கு இருந்த அவரோட ஃபீல்ட் செட்டப் அண்ட் அவரோட கேப்டன்ஷிப்பில் இருந்த அந்த பூரி இன்னைக்கு பறக்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன். நேற்றுக்கு பவுலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப் பண்ணார், லெக் கல்லி அதுக்கப்புறம் கல்லியெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணார். ஆனால் அந்த டீம் பெயின் இன்றைக்கி அந்த கேப்டன் டீம் பெயினை இன்றைக்கி பார்க்க முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஸ்பிட் பண்ணி விட்டுட்டாரு. அதே நேரத்தில் இன்றைக்கி டிஃபென்சிவ் கேம் ஆடினார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நியூ பாலுக்காக வெயிட் பண்ணி பெரிய அளவில் ஒரு அட்டாக்கிங் மூடுக்கு போகவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே எழுது. விராட் கோலி ஓப்பனிங்லேயே அவர் வந்து கொஞ்சம் எட்ஜ் எடுத்து கொஞ்சம் பாலை சேஸ் பண்ணி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும்பொழுது அவரோட விக்கெட்டை எடுக்க பெரிய அளவில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. அவர் விக்கெட்டை பவுலர்ஸை தேட வைக்கலை. அண்ட் பவுலர்ஸ் நல்லா பவுன்ஸ்லாம் போட்டுருக்கும் பொழுது அதுக்கு சரியான ஒரு ஃபீல் செட் பண்ணலை. அதுக்கப்புறம் கல்லிக்கும் அண்ட் ஸ்லிப்புக்கும் இடையில ரன்ஸ் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஃபீல் செட் மறுபடியும் பண்ணலை. ஸோ கடைசியாக அவர் செஞ்சதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விராட் கோலிக்கு தேர்ட் மேல ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி அங்கே ஒரு விக்கெட் எடுத்தது மட்டும் தான் இன்றைக்கி டீம் பெயின் பண்ணார். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரேக் த்ரூவும் அவரோட கேப்டன்ஷிப்பில் இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. அதுலேயும் வேதனையிலும் வேதனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவ்வளோ ட்ராப்டு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு ரோஹித் சர்மா ரஹானிக்கு ட்ராப், பண்ட்டுக்கு ட்ராப் பண்ணாங்க, விராட் கோலிக்கு ஏழியாக ஒரு சில ட்ராப் போச்சு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருந்தது பெயினோட கேப்டன்சி அண்ட் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் டீமோட ஃபீல்டிங். ஸோ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி ரொம்பவே டவுன். அதே நேரத்தில் இன்னும் பெரிய ஒரு வேதனைனா, லாஸ்ட்டு ஒரு 6 ஓவர்கள் பிடிக்கிறது அப்படிங்கிறது அன்றைக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு 6 ஓவர்களையும் ஸ்ட்ரகுளோடு தான் பேட் பண்ணாங்க. ஃபின்ச் கண்டிப்பாக நாளைக்கு விக்கெட்டை இழந்துருவார் ஏழியா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பின்னாடி பேசலாம். ஸோ இது ஆஸ்திரேலியன் டீம் பற்றி. இந்த பக்கம் இந்தியன் டீம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, இந்த அன்னீவரான விக்கெட்டில் புஜாரா நேற்றுக்கு ஒரு 200 பால் பிடிச்சார், இன்றைக்கி ஒரு 100 பால்களுக்கு மேலே மொத்தம் 319 பந்துகள் பிடிச்சார். செஞ்சுரி முக்கியம் கிடையாது, ஆனால் ஒரு பியூர் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினார். ஆமாம், ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ். ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேருக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஃபீல் இருக்கும். ஆமாம், ட்ரெடிஷ்னலான ஒரு டெஸ்ட் மேட்ச் இது தான். யூஏஇலாம் இப்படி தான் டெஸ்ட் மேட்ச் நடக்கும். ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி ஆனார். புஜாராவை அரைச்சதுக்கப்புறம் ட்ராப் பண்ணுவாங்களா? மாட்டவே மாட்டாங்க. புஜாரா அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் தான் இன்றைக்கி புஜாரா ஆடி கொடுத்துட்டு போனார். அவரோட இன்னிங்ஸை வந்து ஒட்டு மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நேத்தல் எனக்கு அகெயின்ஸ்டாக அவர் ஆனதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். புஜாராவுக்கு நேத்தலைனு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நேத்தலைனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு அலர்ஜி அவர்கிட்ட இருக்குது, நர்வஸ் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எடுத்தோன்னே புஜாராவுக்கு ஒரு சில்லி பாயிண்ட், ஃபார்வர்ட் ஷார்ட் லெக், லெக் அலி, கல்லி, அதுக்கப்புறம் மிட் ஆன் மிட் ஆஃப்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அந்த ஒரு T20 வந்து அந்த 30 yard சர்க்கிள் வச்சோன்னா அதில் டெஸ்ட்டில் அப்படியே அப்ளை பண்ணோன்னா ஃபுல்லாக உள்ளே வந்து ஷார்ட்டாக ஃபீல்டர்ஸை நிப்பாட்டி வச்சு புஜாராவுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஏற்படுத்தலான்னு டீம் பெயின் ட்ரை பண்ணார். ஆனால் புஜாரா கேப்பில் 3 கன்வெர்ட் பண்ணார். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு சில்லி பாயிண்ட் எடுத்தாங்க, ஃபார்வர்ட் ஷார்ட் லைக் எடுக்க வச்சார் புஜாரா, அடுத்தது ஃபீல்டர்ஸை ஸ்பீட் பண்ண வச்சார்,
வச்சும் அவரோட ரன்ஸ் அதுக்கப்புறம் குறையவே இல்லை, ரன் எடுத்துக்கிட்டே அது ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருந்தார். ஸோ இப்படி டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏற்கனவே டீம் பையனை இவர் தான் ஒர்க் பண்ணாரோ அப்படிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் பண்ணாரோ அப்படிங்கிற அளவு தான் இவரோட பேட்டிங் இன்னைக்கு இருந்துச்சு, டாமினேட் பண்ணார். அடுத்தது இந்த பக்கம் விராட் கோலி. ஆக்சுவலி விராட் கோலியோட இன்னிங்ஸ் பற்றி ஏன் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, செஞ்சுரி அடிக்கும் போதோ சரி இல்லை பெரிய இன்னிங்ஸ் ஆடும் போதோ அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம் சொல்லுவேன், விராட் கோலி எல்லா மேட்ச்லையும் எப்போவுமே அடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால என்னத்தை சொல்கிறது, நான் விராட் கோலியோட இன்னிங்ஸை பற்றி ஏறக்குறைய அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவரை பற்றி பேசினா அவர் மட்டும் பற்றி தான் அந்த வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி விராட் கோலியை பற்றி அதிகம் பேச மாட்டேன், நல்ல இன்னிங்ஸ் ஒன்று ஆனாருன்ட்டு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு விராட் கோலியோட இன்னிங்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும்னா, வழக்கமான இந்த விராட் கோலி இன்னைக்கு நான் பார்க்கல, கொஞ்சம் நர்வஸ் ஆனார். ஓப்பனிங்லேயே தேவையில்லாமல் பாலை சேஸ் பண்ணார். ஏறக்குறைய ஸ்டாக் கொஞ்சம் கிராஸாக ஒரு பால் போட்டிருப்பா, அதை ரெண்டு மூணு தடவை சேஸ் பண்ணார், அந்த இடத்துல தப்பிச்சிட்டாரு விராட் கோலி, நல்ல வேலை தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி அவரோட கேமை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, புஜாராவுக்கு இவரோட ஒரு சைடில் அந்த நான் ஸ்ட்ரைக்கில் நிற்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இவர் பேட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வேறு வேறு கேரக்டர்ஸ், அதே நேரத்தில் வேறு வேறு ஒரு கேம் ஸ்டைல் இருக்கிற பிளேயர்ஸ், ஸோ ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அடித்தாங்க. விராட் கோலியோட வேல்யூபிளான ஒரு 82 ரன்ஸ் அண்ட் அதே நேரத்தில் 400 பந்துகள் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் அமைச்சாங்க, டாமினன்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி விராட் கோலியோட இன்னிங்ஸை பற்றி ரெண்டே ரெண்டு ஷாட் மூலயமா சொல்லலாம். ஒன்று அவரோட ஸ்ட்ரைட் ட்ரைவ், சச்சினில் இருக்க இணையாக பேசப்பட்ட அந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ். அடுத்தது ஆஸ்திரேலியன் பவுலர், குறிப்பாக ஸ்டாக் அண்ட் ஹேஷ்வுட் ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரு ஷார்ட் பிச்சோ இல்லை பவுன்ஸோ போடுறாங்க தெரிஞ்சவுடனே அவர் உடனே தன்னோட ஷார்ட் செலெக்ஷனை மாற்றிக்கிட்டாரு, ஃபுல் ஷார்ட் ஆட ட்ரை பண்ணார். இன்றைக்கி மிட் ஆர்டில் ஒரு 4 அடித்தார் பாருங்கள், அதுதான் இன்றைக்கி ஷார்ட் ஆஃப் த டே. இந்த ஸ்ட்ரைட் ட்ரைவை விட எனக்கு அந்த புல் ஷாட் ரொம்ப பிடிச்சது, நல்ல ஒரு ஷேப்புக்கு போனார், ஃப்ளாட் பேட்டு விட்டு இன்றைக்கி ஆடினார். ஸோ விராட் கோலி இந்த ரெண்டு ஷாட்டும் இன்றைக்கி அவர் எப்படி ஆடினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸே இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பவுன்ஸ் போட அலோவ் பண்ணவே இல்லை, ரோஹித் சர்மாக்கு நீங்கள் போடவே இல்லை, கேர்ஃபுல்லாக ஆடினாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த ஆஃப் செஞ்சுரியும் ரிஷப் பண்ணர் 39 ரனும் இன்றைக்கி வேல்யூபிளான ஒரு ஸ்கோராக 443 ரன்களாக அமைஞ்சது. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப், ஒரு 50-50 ரன் பார்ட்னர்ஷிப், 100-100 பந்துகள் பார்ட்னர்ஷிப், ரஹானே ரோஹித் சர்மா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக டாமினேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இன்றைய டேவோட ஒரு ரிவ்யூ. அண்ட் அதே நேரத்தில் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் சில நேரம் அந்த பவுன்ஸ் நல்ல ஒரு ஆப்ஷன் தான் கையில் எடுத்தாங்க, பட் சரியான ஒரு ஃபீல் செட்டப் இல்லாததுனால அண்ட் அதே நேரத்தில் இனியன் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆனதுனால அது வந்து ஓக் அவுட் ஆக போச்சு. ஸோ இதுதான் இன்னைய டேவோட ஒரு அனாலிசிஸ். அண்ட் இன்னைய டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமோட டாமினன்ஸ் அதிகமாக இருந்தது, குறிப்பாக சத்தீஸ்வர் புஜாரா அண்ட் விராட் கோலி. ஒட்டு மொத்தமாக ரஹானேவோட இன்னிங் சொல்லுவேன், ரோஹித் சர்மா பண்ணுன்னு சொல்லிட்டு டாமினன்ட் பண்ணாங்க. அண்ட் அடுத்தது நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபின்ச் வந்து 7 விக்கெட்டை இழப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட ஃபுட்வொர்க் பார்க்கவே முடியல, கிட்டத்தட்ட 3 இன்சைட் ஏஜ் ஆனார், ஒரு அவுட் சைட் ஏஜ் எடுத்தோடனே ஒரு பீட்டன், ஃபுட் ஒர்க் இல்லை, கால் நகர்த்தவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நர்வஸாக இருந்தார், நாளைக்கு 7 விக்கெட்டை இழப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நேத்தன் லைன் ரஹானேக்கு அகேன்ஸ்டாக, ஐ திங்க் ரஹானேக்கு அகேன்ஸ்டாக தான் நினைக்கிறேன், ஒரு எபிடபிள்யூ அப்பீல் பண்ணும்போது பால் நல்லா வெளியே போயிடுச்சு, லெக் சைட் வெளியே போச்சு, ஸோ டேர்ன் பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ரவீந்திர ஜடேஜா டேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிச்சு உடைய ஆரம்பிச்சிருக்கு, லைட்டாக அங்கங்கே அந்த பேட்ச்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. இன்றைக்கி நேற்றுலாம் விக்கெட் எடுக்க முடியல, ஆனால் 4th அவ்வளோ விக்கெட் எடுக்க முடியும். ஸோ நாளைக்கெலாம் பேட்ச் கிரியேட் ஆகும், ரவீந்திர ஜடேஜா கையில் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஏர்லியாக இந்தியன் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கணும், இந்த மேட்சோட ரிசல்ட் இந்தியன் டீம் பக்கம் வரணும்னா அதிகமாக இந்தியன் பவுலர்ஸ் உழைச்சே ஆகணும். வேர்ல்டு பாலில் ஒருவேளை ஷமி ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறதோ இல்லை இஷாந்த் சர்மா நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதோ, பும்ரா நல்ல லைன் லெங்க்த்தில் போட்டுக்கிட்டே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோ, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்க்கலாம், இந்தியன் பவுலர்ஸோட கையில் இருக்குது, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு ஆஸ்திரேலியன் டீம் எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க, இந்த இந்தியன் டீம் லீடு இருப்பாங்களா, இல்லை ஆஸ்திரேலியன் டீம் நல்லா ஃபைட் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் இந்த டேயில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் இது, சத்தீஸ்வர் புஜாரோட செஞ்சுரியா, அண்ட் அதே நேரத்தில் விராட் கோலியோட 82 ரன்ஸா, ரோஹித் சர்மாவோட அந்த 50 ரன்கள் அதுவா, இல்லை ஒட்டு மொத்தமாக இனிய டீமோட பேட்டிங்காக, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இன்னுமே அந்த பவுன்சஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணணும். ஆக்சுவலி இன்றைக்கி ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து பவுன்சஸ் விக்கெட் எடுத்து கொடுத்தது, ஆனால் அந்த பவுன்சஸ் மூலயமா அடுத்த பால்களில் ஒரு வீடு இழந்தாங்க. ஆமாம், சத்தீஸ்வர் புஜாராவுக்கு ஒரு பவுன்ஸ் போட்டு அடுத்து உள்ள ஒரு பால் போட்டாங்க. ஸோ இப்படி பவுன்சர்ஸை யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. ஸோ நாளைக்கு தாறுமாறான பவுன்சர்ஸ் பார்க்கலான்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாக, பவுன்சர்ஸுக்கு அகேன்ஸ்டாக சரியாக விளாடணும். ஹனும விஹாரி,
அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் அண்ட் விராட் கோலி ரோஹித் சர்மா பற்றி பிரச்சனை கிடையாது அண்ட் ரஹானே பற்றி பிரச்சனை கிடையாது. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பவுன்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணணும், ஸோ புட் ஷாட்ஸ் நல்லா ஆடணும். ஸோ இதுதான் இன்னைய டேயோட அனாலிசிஸ் அண்ட் கடைசியாக இன்னொரு ஒரே ஒரு விஷயம், நேத்தன் இல்லை எனக்கு பெரிய அளவில் இன்றைக்கி விக்கெட் கொடுக்கவே இல்லை, ஒரே ஒரு விக்கெட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விக்கெட்டோட இன்றைக்கி ரேத்தில் என்ன அனுப்பிச்சாங்க, அதுவே இந்தியன் பேட்ஸ்மேனோட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் முடிஞ்சது. நாளைக்கு பாக்ஸிங் டேவோட டே த்ரீ முக்கியமான நாளுக்கு நாளைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் நாளைக்கு.